தமிழறி வியன் இனிய வணக்கங்களுடன் படகு வீட்டுண்ட இன்னொரு பாகம் பார்க்கலாம் இந்த காணொலியில். இதில் என்ன சுவாரஸ்யம் என்று சொல்லி சொன்னால், நிறைய புது புது விஷயங்கள் எப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இதில் பார்த்தோம். வாங்குவோம், அப்படி எல்லாம் பார்த்தவண்டு பார்த்துடலாம். இந்த படகு வீடுகளில் வந்து 2000 படகு வீடுகள் வந்து தற்போது நடமாட்டத்தில் இருக்கிறதா வந்து எங்களுக்கு சொன்னார்கள். ஒரு அறை கொண்ட படகு வீடு முதல் 6, 7, 8 அறைகள் கொண்ட படகு வீடுகளும் இங்கே இருக்கிறதா வந்து தெரிவித்தார்கள். அதை விட லக்ஷரி படகு வீடுகளும் இருக்கிறதாக வந்து சொல்லியிருந்தார்கள். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஏரியில் வந்து தங்களுக்கு சொந்தமாக படகு வைத்திருக்கிறவர்கள் கூட, இப்போ நாங்கள் சாதாரணமாக கார் வேன் வச்சுருக்கிற மாதிரி தனித்தனியாக சொந்தமாக படகு வச்சு, இங்கே பாருங்கோ, இவரெல்லாம் சொந்த படகுடையவர். இன்னொரு ஆள் வாரார் பார்ப்போம். ஏரியில் வந்து நடமாடும் கடைகள் கூட இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விற்கிறன்னா படகுல வந்து ஐஸ்கிரீம் விற்கிறார், நாங்கள் வாங்குறோம். அவர் போற, அவர் வித்துட்டு போறார், படம் எடுத்துட்டு போறார். அந்த மாதிரி நாங்க இன்னொரு கடை கிட்ட வந்துட்டோம். இப்ப படகு வந்து நாங்கள் நிப்பாட்டிட்டு, இது ஒரு மீன் கடை, இங்கே வந்து எல்லா மீன்கள், நண்டு, இறால், கனவை எல்லாமே கிடைக்கும். நாங்கள் இந்த கடையில் போய் நாங்கள் படகை நிப்பாட்டி வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால், வாங்கி கொடுக்குறது வந்து அவை வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி தருவினோம். நாங்கள் விருப்பமான சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு என்ன டிஷ் எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்கள் சொல்லி சொன்னோம்டா, அதுக்கிட்ட மாரி அவை செய்து தந்துடுவினோம். அழகான ஒரு வியாபார தந்திரம். அதே நேரத்தில் எங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யம், படகை நிப்பாடி போட ஒரு 2 மணித்தாளம் ஓடிட்டு வந்து படகு ஒரு இடத்துல நிப்பாட்டி அந்த கடைக்கில் இறங்கி போய் பொருட்களை வாங்கி கொண்டு வந்து திருப்ப அவைகிட்ட கொடுத்து சமைச்சு படகு போக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. நல்ல சுவாரஸ்யமான அனுபவம் கூட. இதில் நிறைய கடைகள், இதை விட புடவைக்கடை, இளநீக்கடை, பழக்கடை சொல்லி ஏராளமான கடை எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் போய் போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் இந்த காணொலியில் காட்டிலே என்ன சொல்லி சொன்னால் நிறைய நேரம் ஆயிடும்ன்றதால காணொலியில் நாங்கள் காட்டில. ஆனால் எல்லா விதமான கடைகளையும் வந்து பார்க் பண்ணி போட்டு நாங்கள் போய் வேண்ற மாதிரி இருந்துச்சு. முதல் ஐஸ்கிரீம் கடை மாதிரி நடமாடும் கடை வந்து ஏரிக்குள்ளேயே எங்களோட போட்டோட சேர்ந்து வந்து விற்கிற மாதிரியான இதுகள் கூட அங்கே இருந்துச்சு. இளநீ விற்றார்கள், பழங்கள் விற்றார்கள், அதேமாதிரி மீன் கூட கொண்டு வந்து விற்றார்கள். அந்த ஏரி இந்த அந்த குளிர்மையான காற்று அடிக்கிற வெயிலுக்கு கண் திரும்புகிற தூரம் எல்லாம் பச்சை பசிலுண்டு, ஒரே தென்னைகளும் மரங்களும், பிலாமரம் கொய்யாமரம் உண்டு, ஏராளமான மரங்கள், படகு வீடுகள் போய்கொண்டே இருந்தன. அங்கமிகமாக போய்கொண்டே இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் போன நாளில் உண்மையில் சொல்ல போனால் சரியான பிஸியாக தான் அந்த ஏரி இருந்தது. நிறைய படகு வீடுகளை காணக்கூடிய மாதிரி இருந்தது. எல்லா படகு வீடிலும் ஆட்கள் நிறைந்த கூட்டமாக தான் இருந்தார்கள். பார்ப்பதற்கே சந்தோஷமாக இருந்துச்சுது. அந்த படகுற்றான்னா கூட சந்தோஷமாக தான் சொல்லிக்கொண்டிருந்தார். கொரோனாவுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் நாட்களாக தானாம் இந்த பிஸி அவைக்கு கிடைச்சிருக்குது. அவையோட தொழிலும் வந்து திருப்ப வளம நிலைக்கு திரும்பி இருக்கிறதால அவைகளுக்கும் வந்து ஒரு சந்தோஷமான தருணமாக இருந்துச்சுது.
படப்பிடிப்புகளுக்காக, திரைப்பட படப்பிடிப்புகளுக்காக கட்டப்பட்ட வீடுகள், வில்லாக்கள், கெஸ்ட் ஹவுஸ்கள் வந்து நிறைய வந்து அந்த அண்ணா காட்டிகிட்டே வந்தார். அதே மாதிரி ஓட்டோகிராஃப் அந்த படம் கூட இந்த ஏரியை சுற்றித்தானாம் எடுத்திருந்தார்கள். இந்த ஏரியை மையமாக வச்சு தானாம் அந்த படத்தில் காட்சிகள் படமாக்கப்பட்டதை வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி ரோஜா படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் வந்து நிறைய விவரணமாக சொல்லி கொண்டிருந்துச்சு. நாம் கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போட் ஸ்டேஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அரசு படகு சேவை வந்து இங்கே இடம்பெறுறதாம். இப்போ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணிவிடும். இப்போ நாங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் போகிற மாதிரி படகில் போய் வந்து இவர்கள் சிறிய சிறிய கிராமங்களுக்கு இதிலேயே போய் கொள்வார்களாம். அதோட பார்த்திங்கன்னா பாருங்க, நெல் முட்டை கொண்டு போகிறார்கள், கற்கள், சிமெண்ட்கள் உண்டு, வீடு கட்டுவதற்கான கட்டடம் கட்டுவதற்கான இது இதுகள் பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு சென்றார்கள். இது மாதிரி பொருட்களை வந்து கொண்டு செல்வதற்கும் இந்த ஏரியை வந்து இவர்கள் பயன்படுத்துகிறார்களாம். அன்றாட வாழ்க்கைக்கு மக்கள் இப்போ நாங்கள் பஸ்ஸை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இவர்கள் இந்த ஏரியில் வந்து படகுகளை பயன்படுத்துகிறார்கள். அதே போல் இப்போ நாங்கள் சொந்தமாக வச்சிருக்கிற மாதிரி படகு வந்து வேண்டி இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ தங்கட தேவைக்கு தாங்களே அந்த படகை அவர்கள் எடுத்து சென்று விடுவார்களாம். அப்போ அந்த ரோட்லேயும் வந்து டிராஃபிக் வராது, விபத்துக்களும் வந்து போட் அடிபட்டு விபத்து வராது. தண்ணீரோட ஓட்டம் காரணமாக அந்த விபத்து வந்தாலொழிய மற்றபடி விபத்து வாழ்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. இன்னொரு பாருங்கோ, அங்கே தூரத்துலேயும் இட்டயமாக படகு வீடுகள் போய்கொண்டிருக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்து அருமையான பொழுது, அருமையான தருணம், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். சின்னாக்கள் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணினார்கள். எங்களுக்கு தான் ஒரு இடத்துல இருக்க பிடிக்காதே, போர் அடிக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு அதை கண்டுட்டு அங்கே பாருங்கோ இது என்ன வேறு, இங்கே பாருங்கோ இது இப்படி என்று சொல்லி சந்தோஷமாக வந்து அவரு அந்த பொழுதை கழிச்சார்கள். அந்த பிரயோசனமாக இருந்துச்சு. அந்த நாங்கள் கொடுத்த காசுக்கு வந்து குழந்தைகள் வந்து நல்லாவே அனுபவிச்சார்கள். விதம் விதமான சாப்பாடுகள், பழங்கள் எல்லாம் அவைக்கு கிடைச்சதால் அவை சந்தோஷம் அந்தி சாய்ந்து விட்டது. எப்பொழுது பாருங்க, இரவு காட்சி கூட அழகாக இருந்த போட் ஹவுஸ் போய்க்க பார்க்க அழகாக இருந்துச்சுது. நாங்கள் பெற்ற அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த காணொளி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கோ. அடுத்த காணொளியில் உங்கள் எல்லோரையும் காண்ற வரைக்கும் டேக் கேர், பை பாய்.